ஆசியாவின் முதல் பணக்காரரும் உலகின் மூன்றாவது பெரிய பில்லியனருமாக இருந்து வந்த இந்திய தொழிலதிபர் கௌதம் தற்போது இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாகவும் இதன் மூலம் ஏற்கனவே இரண்டாவது இடத்திலிருந்த அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸை அதானி பின்னுக்கு தள்ளியுள்ளார் என்றும் செய்திகள் கூறுகின்றன. அதானி குழும பங்குகள் தொடர்ந்து நல்ல ஏற்றம் கண்டு வரும் நிலையில் இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மும்பையில் கடந்த 1980களில் வைரத் தொழிலில் கால் பதித்த குஜராத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் கௌதம் அதானி தான் வைரத் தொழில் செய்தாலும் அதில் ஜொலிக்கவில்லை. இதனையடுத்து வெறும் கையுடன் ஊருக்கு திரும்பிய அதானி தனது சகோதரருடன் சேர்ந்து பிளாஸ்டிக் இறக்குமதி தொழில் ஒன்றில் ஈடுபட்டார். அவருக்கு வயது 60 ஆகிறது. 1988 அகமதாபாத்தில் அதானி என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி அடுத்த 10 வருடங்களில் முந்த்ராவில் தனி துறைமுகத்தை உருவாக்கினார். தற்போது இந்தியாவின் பெரிய தனியார் துறைமுகங்களை கொண்ட நிறுவனமாக அதானி குழுமம் வளர்ந்தது. தொடர்ந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை, நிலக்கரி சுரங்கத்துறையிலும் சென்று உலகம் முழுவதும் தொழில் செய்து வருகிறது. அதானி குழுமம் கடந்த சில மாதங்களில் உலகளவிலான முதலீடுகளை ஈர்த்துள்ளது. உலகில் அது கால் வைக்காத நாடுகள் இல்லை, தீவுகள் கூட இல்லை என்ற நிலையில் அதன் அடிப்படை கட்டமைப்பு மேம்பாட்டு நிறுவனங்கள் உலகெங்கும் கட்டுமானப் பணிகளை மேற்கொண்டுள்ளன. மேலும் இந்தியாவில் துறைமுகங்கள், விமான நிலையங்கள், டேட்டா சென்டர்கள் மற்றும் நிலக்கரி சுரங்கங்களை தங்கள் வசப்படுத்தி வருகின்றன. இது மட்டுமின்றி ஆஸ்திரேலியாவில் நிலக்கரி சுரங்க தொழிலில் ஈடுபடும் திட்டத்தை விரைவுபடுத்தி வருகின்றன. அதானி டோட்டல் கேஸ் நிறுவனம் சென்ற ஆண்டு 96% உயர்ந்துள்ளது. அதானி என்டர்பிரைசஸ் 90%, அதானி மின் நிறுவனம், துறைமுகங்கள் போன்றவை ஒவ்வொரு ஆண்டும் 50% மேல் வருவாய் ஈட்டி வருகின்றன. இந்நிலையில் உலகளாவிய வணிகவியல் தகவல்களை அளிக்கும் ஃபோர்ப்ஸ் இதழ் அகில உலக அளவிலான பெரும் பணக்காரர் பட்டியல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இதன்படி கௌதம் அதானியின் சொத்து மதிப்பு 12,30,000 கோடி ரூபாயாக உயர்ந்து இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார் என்றும், இதன் மூலம் ஏற்கனவே இரண்டாவது பெரும் பணக்காரராக இருந்த அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸை அதானி பின்னுக்கு தள்ளியுள்ளார் என்றும் அந்த செய்திகள் கூறுகின்றன. அதானி குழும பங்குகளின் மதிப்பு உயர்ந்ததால் அவருடைய சொத்து மதிப்பும் அதிகரித்துள்ளதாக ஃபோர்ப்ஸ் தெரிவித்துள்ளது. துறைமுகங்கள், சுரங்கம், உள்கட்டமைப்பு, மின்சாரம், ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட துறைகளில் அதானி குழுமம் வர்த்தகம் செய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 2022 மட்டும் இதுவரையில் அதானியின் நிகர சொத்து மதிப்பு $70 பில்லியன் அதிகமாக அதிகரித்துள்ளது. Top 10 பில்லியனர்களில் ஒருவர் மட்டும் தனது நிகர மதிப்பில் ஏற்றத்தினை கண்ட நிலையில் பில்லியன் முகேஷ் அம்பானியை முதலில் முந்தினார். கடந்த மாதம் மைக்ரோசாப்டின் தலைவர் பில்கேட்ஸையும் மிஞ்சினார். தற்போது மூன்றாவது இடத்திலிருந்து ஜெஃப் பெசோஸை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்திற்கும் முன்னேறியிருக்கிறார். தொடர்ந்து வேகமாக வளர்ச்சி கண்டு வரும் பில்லியனரான அதானி தனது முதலீடுகளை பல்வேறு துறைகளில் விரிவாக்கம் செய்து வருகிறார். புதிய புதிய வெற்றிகரமான வணிகத்திலும் களமிறங்கி வருகிறார். பல வெளிநாட்டு நிறுவனங்கள் உட்பட பல நிறுவனங்களை கையகப்படுத்தி வருகிறார். சென்ற ஜூன் மாதம் தனது 60வது பிறந்த நாளில் 60,000 கோடி ரூபாய் நன்கொடையை சமூக பணிகளுக்காக அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. கௌதம் அதானியின் வசம் அதானி என்டர்பிரைசஸில் 75% பங்கும், அதானி பவர் மற்றும் அதானி டிரான்ஸ்மிஷனிலும் 75% பங்கும் உள்ளன. இதே அதானி டோட்டல் கேஸில் 37% பங்கும், அதானி போர்ட்டில் 65% பங்கும், அதானி கிரீன் எனர்ஜியில் 61% பங்கும் அதானி வசம் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.